நான் பொதுவாக இறந்த ஒருத்தரை பற்றி என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்கிறதுக்கு விரும்புறதில்லை. நான் என்ன செஞ்சேன், நான் ஒரு தொலைபேசியை வடிவமைச்சேன். நீங்கள் வடிவமைக்கலைனா கொரியரில் அதை செஞ்சுருப்பாங்க. நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் ஒரு இனிமையான அற்புதமான மனிதராக இருக்கிறது முக்கியமாக இல்லையா? சத்குரு இந்த கேள்வி அறிவும் கேட்குறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் அதிகம் கோவப்படுறவர், தனது ஊழியர்களை கெட்ட வார்த்தைகளால் திட்டுவார், மற்றவங்க பார்க்குற மாதிரி அவங்கள பணி நீக்கம் செய்வார், இன்னும் சிறப்பாக செயல்பட சொல்லி கட்டாயப்படுத்துவாருன்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் நம்ம காலகட்டத்தோட சிறந்த கண்டுபிடிப்பாளர்களில் ஒருத்தர் அவர் கருதப்படுறாரு. நல்ல பலன்கள் கிடைச்சா இந்த மாதிரியான நடத்தை நியாயமாகுமா? நான் பொதுவாக இறந்த ஒருத்தரை பற்றி என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்கிறதுக்கு விரும்புறதில்ல. ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். ஒரு விஷயம் நம்ம என்ன செயல் செய்கிறோம் அப்படிங்கிறது, இன்னொரு விஷயம் நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமாக இல்லையா? ஹலோ, நான் ஏதோ ஒன்று செஞ்சேன். நான் என்ன செஞ்சேன், நான் ஒரு தொலைபேசியை வடிவமைச்சேன். நீங்கள் வடிவமைக்கலைன்னா கொரியர்கள் அதை செஞ்சுருப்பாங்க, சீனர்கள் செஞ்சுருப்பாங்க, இந்தியர்களும் இப்போ செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? உலகத்தில் ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட செயல்முறை இருக்குது. அது மூலமாக நீங்கள் ஒரு பிராண்டை உருவாக்க முடியும். மேலும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு மருத்துவராக ஆக போகிறீங்க. இந்த உடலுக்கு ஆக்சிஜன் தேவையா இல்ல கார்பன் டை ஆக்சைடா? ஆனா மக்கள் ஒரு பாட்டிலுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடை நிரப்பி ரியல் திங், உண்மையானது, கொக்கோ கோலான்னு சொன்னாங்க. இது உலகத்தோட மிகப்பெரிய பிராண்ட். ஆமா, மக்கள் அதைத்தான் குடிக்கிறாங்க. சமீப ஆண்டுகள் வரைக்கும் அதிக மக்கள் கொக்கோ கோலாவை தான் குடிச்சாங்க. அப்புறம் மக்கள் யோகா செஞ்சாங்க, மக்கள் வேறு விஷயங்களையும் செஞ்சாங்க. இந்த நாட்டோட ரொம்ப தொலைதூர பகுதிக்கு நீங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா நீங்கள் யோகாங்கிற வார்த்தையை உச்சரித்தா அது என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நீங்கள் கொக்கோ கோலான்னு சொன்னால் அது என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இப்படி பிராண்டு செய்யப்படுறதாலையும் சந்தைப்படுத்தப்படுறதாலையும் உங்கள் உடம்புக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் பிடிக்கும், ஆக்சிஜன் பிடிக்காது அப்படின்னு ஆயிடுச்சா? அப்படியா? இல்லை. இப்படி நீங்கள் பல வழிகளில் பொருட்களை பிராண்ட் செய்யலாம். இந்த விஷயங்களை வச்சு நீங்கள் போக வேண்டாம். நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் ஒரு இனிமையான அற்புதமான மனிதராக இருக்கிறது முக்கியமா? அது உங்களுக்கு முக்கியமா? இல்லைனா நீங்கள் இதை அந்த பக்கத்திலிருந்து பாருங்கள். உங்களை பார்த்து யாரோ இப்போ கத்துறதை நீங்கள் விரும்புவீங்களா? நான் அப்படி கத்த முடியும். நீங்கள் உங்களை யாரோ திட்டுறதை விரும்புவீங்களா? இல்லை. அப்புறம் ஏன் வேறு ஒருத்தர் அதை விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, உங்களை யாரோ திட்டுறதை நீங்கள் விரும்புறதில்லை இல்லையா? உங்களை யாரோ திட்டுறதை விரும்புவீங்களா? அப்புறம் ஏன் வேறு யாரோ ஒருத்தர் அதை விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது பிடிக்காதப்போ, உங்களுக்கு இது நல்லா இல்லாதப்போ நீங்கள் ஏன் இந்த நபர்கிட்ட இதை செய்கிறீங்க? அப்படி ஏன் செய்கிறீங்க? அடிப்படையாக நீங்கள் உங்கள் மனிதநேயத்தை எழுந்துட்டீங்க இல்லையா? ஸோ நீங்கள் நிறைய பணம் சம்பாதிச்ச ஒரே காரணத்தினால அது பெரிய விஷயமாயிடும்னு நான் நினைக்கல. மகா முட்டாளான அலெக்சாண்டர் அப்போ அறியப்பட்ட உலகத்தில் பாதியை வென்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு இது ஒரு விஷயமே இல்லை. ஒரு முட்டாள் தான் அத்தகைய மனிதனை மாமனிதன் அழைப்பான். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மக்களை கொன்னாரு. நீங்கள் அவர் அலெக்சாண்டர் த கிரேட்னு அழைக்கிறீங்க. இல்லை, அவங்க அவருடைய மூன்றாவது பெயரை மறந்துட்டாங்க. அது முட்டாளுங்கிற வார்த்தை. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான உதாரணங்களை பின்பற்றாதீங்க. யாரோ இவ்வளவு பணம் வச்சிருக்கிறதால அவர் பெரிய மனுஷனா ஆயிட்டாருன்னு நான் நினைக்கல. எப்படியும் நீங்க புற்றுநோயால அகால மரணம் நிகழ்ந்துடுச்சு. போகும்போது எல்லாத்தையும் நீங்க மூட்டை கட்டி எடுத்துட்டு போகலையே. கடைசியில எந்த கண்டெய்னர் சர்வீஸும் இல்லையே. அவரு எந்த அளவுக்கு போனாருன்னா, அந்த நேரத்தில் அவர்கிட்ட 46 பில்லியன் டாலர் மதிப்புல சொத்துக்கள் இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், இந்த 46 பில்லியன் டாலர்களை ஒரு டாலர் விடாமல் நான் செலவு செய்ய வேண்டிய நிலை வந்தாலும் நான் கூகுளை அழிக்க விரும்புகிறேன்னு சொன்னார். அவங்க மொபைல் ஃபோன் தயாரிக்கலை, ஆனால் அவங்க நாட்டில் அதிக புகழ்பெற்றவங்களாக ஆயிட்டாங்க. அதனால் அதை அழிக்க விரும்புகிறீங்க.
உங்கள் பணம் எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, இப்படி மக்கள் இருக்கிறாங்க, என்னோட ரெண்டு கண்கள் போனாலும் அவங்களோட ஒரு கண்ணை எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப காட்டுமிராண்டித்தனமாக வாழ்கிற நிலை.